ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவி. இன்னைக்கு நம்ம எந்த மீடியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வேதா. இந்த மீடியோட ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணி நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேதா 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மாஸ் மசாலா ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ஜான் ஆப்ரஹாம் எடுத்து நடிச்சிருக்காரு. ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் காலேஜ்ல லாஸ்ட் ஸ்டூடெண்டா லைஃபை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல பாக்ஸிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ மிலிட்டரியில இருந்து கோர்ட் மார்ஷல் ஆர்ட் பண்ணப்பட்ட அந்த காலேஜுக்கு ஒரு பாக்ஸிங் ட்ரைனரா உள்ள வராரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாக்ஸிங்ல ஜெயிச்சாங்களா. சேம் டைம் ஹீரோயினோட அண்ணன் மேல் ஜாதி வீட்டு பொண்ணை லவ் பண்ணதுனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோ அதனால ஹீரோயின் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வருது, அதுக்கு ஹீரோ எப்படி ஹெல்ப் பண்றாங்க, ஹீரோயின் பாக்ஸிங் கத்துக்கிட்டாங்களா இல்லங்கிறதா நம்பி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு டீசென்ட் வாட்சான ஆக்ஷன் மாஸ் மசாலா கமர்ஷியல் த்ரில்லர் டிராமா மூவியை டார்க் காமெடியோட மிக்ஸ் பண்ணி சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லுன்னு சொல்லி சோசியலிசம் பொலிட்டிக்கல் சட்டை ஸ்டைல அடிச்சு உடச்சு பேசியிருக்கக்கூடிய ஒரு நல்ல பாலிவுட் தமிழ் டப்டு மூவிங்கனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஆக்ஷன் சீக்வன்ஸை திணிச்சு நிறைச்சு கொடுத்துருக்காங்க. ஜான் ஆப்ரஹாமோட சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில செம சூப்பரா இருந்துச்சு. அட் தி சேம் டைம் ஹீரோயின் அதை தாண்டி சப்போர்ட் இருக்கவங்களுக்கு பண்ணவங்க எல்லாருமே ஜஸ்டிஃபைங்கான பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. தமிழ் டப்பில் லிப்ஸிங் கூட ப்ராப்பராக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சின்மாகிராஃபின்னு சொல்லி கலர்ஃபுல்லாக பெயினோட அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. காசு தனியாக செலவழிச்சு படத்தை பிரம்மாண்டமாகவும் நீட்டாகவும் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸ்டண்ட் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் மூவியோட மேஜர்னா ஹைலைட்டாக. இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா, என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். கண்டென்ட் உள்ள மெசேஜை ஆக்ஷன் ட்ராமோட கமர்ஷியல் மசாலாவாக சொல்லணும்னு நினச்சிருந்தாங்க. பிஎஸ்ட் அண்ட் ட்ரூ ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜ்மெண்ட் ஃபேக்டரோட எமோஷன் இல்லாமல் சொல்லிட்டாங்க. எமோஷனல் இந்த மூவிக்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி ஜாதி பிரச்சனையை காலங்காலமாக சொன்னாலும் அதை கலர்ஃபுல்லாக இவங்க சொன்ன விதத்தில் தான் பயங்கரமாக சொதப்பிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் ஆல்ரெடி பார்த்த பல படத்தோட டெம்ப்ளேட்டில் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமே படத்தை காப்பாற்றும்னு நினச்சதே மிகப்பெரிய ட்ராபேக்காக இந்த மூவியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹீரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸே அந்தளவுக்கு பெருசாக எடுபடலை. கிளைமேக்ஸ் ஓகேஷான டோனில் முடிச்சிருந்தாங்க. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் ப்ராப்பராகவும் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயத்துல ட்ரிம் ஆஃப் பண்ணியிருக்கலாம். படத்தில் கிரிப்பிங் ஃபேக்டர்னு எதுவுமே பெருசாக இல்லாமல் போயிடுச்சு. பெரிய இம்பாக்டும் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குற அளவுக்கு கேரக்டர் எதுவுமே ஸ்ட்ராங்காக இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணலைங்க. படத்தில் சீன் சீனாக 4-5 விஷயம் செம்மையாக இருந்தாலும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை தந்துச்சுங்க. ஏன்னா ஹாரர் கில்லிங்கிற யூஸ்வல் டெம்ப்ளேட்டை எடுத்து நிறைய விஷயத்தை ப்ரிடிக்டபிளான ஃபார்மேட்டில் சிம்பிளாக சொல்லிட்டு போனது இந்த மூவியில் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஊர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் மாஸ் மசாலா டிராமா மூவியாக தான் இந்த மூவியை நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வேதா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.6/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கம்பெனி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா பை. சி யூ ஆன் லவ் யூ ஆல்.